மேடை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது டாக்டர் MGR எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி மதுரவாயல். டாக்டர் MGR எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி மதுரவாயல். நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி பெண் மேடை, நான் கல்பனா வந்தாச்சு. அண்ட் இந்த அரை மணி நேரம் முழுக்க முழுக்க பெண்களுக்கான மட்டுமேயான ஒரு ஸ்பெஷலான நிகழ்ச்சி, ஒரு சிறப்பான நிகழ்ச்சின்னு சொல்லலாம். அதோடு சேர்ந்து தினந்தோறும் புதிய புதிய தலைப்புகள் கொண்டு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், பெண்கள் உங்கள் மனதில் இருக்க அனைத்து விஷயங்களும் என்னோட பகிர்ந்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு இந்த பெண் மேடை நிகழ்ச்சி மூலமாக எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் பெண்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதோடு சேர்ந்து ஒரு சின்ன விஷயம், நம்ம இந்திய வீராங்கனைகள் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆசியாவிலே 30 வயதிற்குள் சாதித்த பட்டியலில் போப்ஸ் பத்திரிகை வந்து நம்ம இந்திய வீராங்கனைகள் 2 பேரை தேர்வு செஞ்சுருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்க்கும்போது தீபா கர்மாக்கர் அண்ட் சாக்ஷி மாலிக், இவங்க 2 பேருக்குமே அந்த பெருமை சேர்ந்திருக்குன்னு சொல்லலாம். தீபா கர்மாக்கர் தன்னோட 23 வயதில் ஒலிம்பிக் போட்டியில், ரியோ ஒலிம்பிக் போட்டியில் ஜிம்னாஸ்டிக் பங்கெடுத்துக்கிட்டு, ஜிம்னாஸ்டிக்கில் ஃபைனலில் பங்கெடுத்த பெருமை இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதனால இவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்த போப்ஸ் பத்திரிகையில். அது மட்டும் இல்லை, 52 ஆண்டுகால வரலாற்றில் இவங்க இந்த போட்டியில் கலந்துக்கிட்ட ஃபைனலில் போட்டியில் கலந்துக்கிட்ட முதல் இந்திய பெண்மணி தீபா கர்மாக்கர்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பெருமை நம்ம இந்தியாவுக்கு சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான பெண்கள் நம்ம இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்களாம் ஒரு ரோல் மாடலாக ஒரு பெண்களுக்கு இருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, சாக்ஷி மாலிக் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது மல்யுத்த போட்டியில் வந்து 12 வயதில் தன்னோட 12 வயதில் அவங்களோட விளையாட்டை ஆரம்பித்து தன்னோட 24 வயதில் ரியோ ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிட்டு வெண்கலம் பதக்கம் வென்ற பெருமை இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதனால் போப்ஸ் பத்திரிகை இவங்க 30 வயதுக்குள் சாதித்த பெண்மணி பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. இந்த மாதிரியான பெண்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாகவும் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு ஏதாவது இந்த மாதிரியான துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பெண்கள், நம்மளோட தீபா கர்மாக்கரும் சரி, சாக்ஷி மாலிக், இவங்க 2 பேருமே இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளாலே இந்த மாதிரியான அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது பெண்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பெண்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிறது மிகப்பெரிய பெருமை. அண்ட் நம்ம பெண்மேடை நிகழ்ச்சி மூலமாகவும் அண்ட் நம்ம பெண்மேடை நிகழ்ச்சியில் கால் பண்ணுற அனைத்து பெண்மணிகள் சார்பாகவும் எல்லோரும் சார்பாகவும் இவங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்கலான்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க தலைப்பு அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெண்கள் திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேலைக்கு வரதாக இருக்கட்டும் சரி படிக்கிறதாக இருக்கட்டும் சரி, கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வர பெண்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்கொள்கிறாங்க, அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, தன்னை தற்காத்து கொள்வது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிற ஒரு தலைப்பாக இருக்குது. அதோட சேர்ந்து இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கதையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ காலர் வந்தாச்சுன்னு நினைக்கிற பேசலாம். அண்ட் காலர் வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் டெய்லியும் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னம்பிக்கை சார்ந்த கதைகள் பார்த்துட்ருக்கோம். என்ன சொல்கிறது, நம்மளை எப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன புது புது விஷயங்கள் பெண்கள் பண்ண முடியும், இந்த மாதிரி சின்ன சின்ன ரிலேட்டட் ஸ்டோரிஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு கதையும், ஒரு உதவி செய்கிறதுனால எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு ஏற்படுது, நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படின்றது தான் இப்போ இந்த கதையாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு பணக்காரர் இருக்கார். இந்த பணக்காரர் அப்படின்னு பார்க்கும்போது ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்காரர்னு சொல்லலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஒரு உதவி அப்படின்னு பார்க்கும்போது யாருக்குமே எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டார், எந்த ஒரு பணத்தையும் அஞ்சவே மாட்டார், அந்த மாதிரியான ஒரு குணம். ஆனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கம் நரகம் இது இரண்டும் பார்க்கணும் அப்படின்றது அவரோட வாழ்நாளில் ஒரு ஆசைன்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் படுக்க போகிறாரு. படுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு கனவு வருது அவருக்கு. அந்த கனவில் ஒரு பெரியவர் வரார். அந்த பெரியவர் வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு, வா உன்னை நான் வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னை நான் நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு போகிறாங்க. நரகத்துக்கு போன பிறகு பார்த்திங்கன்னா அங்கே விதவிதமான சுவையான சாப்பாடுகள் அண்ட் பதார்த்தங்கள், குழம்புகள், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து வித்தியாசமாக அங்கே வந்து நிறைய சாப்பிட்றதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அங்கே இருக்க மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாராலையும் பார்த்திங்கன்னா அந்த உணவு நேரம் அப்படின்றதுனால எல்லாருக்கும் ஒரு ஒரு தட்டு அங்கே வந்து பரிமாறப்படுது, தட்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்காக. அந்த தட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தட்டில் வந்து அவங்க நீட்டி தன்னோட உணவு வந்து நீட்டி கையை நீட்டி வாங்க முடியுமே தவிர அதை மடக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவங்களால முடியாது.
அதுதான் அவங்க கஷ்டமான ஒரு விஷயம். உணவு வந்து நீட்டி கையை நீட்டி வாங்க முடியுமே தவிர அதை கையை மடக்கி அந்த உணவு வந்து சாப்பிட முடியாத ஒரு நிலை ஏற்படுறதுனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை வந்து எனக்கு கையை நீட்டி வாங்கும் போதும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து அந்த சாப்பாட்டு பசினால் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க அடிச்சுக்கிட்டு அதை வந்து எப்படி சாப்பிட முடியும்னு தெரிஞ்சிக்காமல் அப்படியே வந்து அடிச்சுக்கிடுச்சு. அப்புறம் அந்த உணவே வீணாகி போய் எல்லாருமே பசியில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் அழறாங்க, பயங்கரமாக அழறாங்க. அப்புறம் அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வரார் அந்த பெரியவர் இந்த பணக்காரரை கூட்டிகிட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கத்துலேயும் அதே மாதிரி வித்தியாசமான உணவுகள் பதார்த்தங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸு குழம்புகள் இந்த மாதிரி நிறைய சுவையான உணவுகள் அங்கேயும் இருக்குது. அங்கேயும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மக்களாலையும் கையை நீட்டி வாங்க முடியுமே தவிர அதை கையை மடக்கி அந்த உணவை வந்து அவங்க வாயில் வந்து சாப்பிட முடியாது. இந்த மாதிரியான விஷயம் இருக்குது. அப்படியும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து என்ன பண்ணுறாரு அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் இந்த சொர்க்கத்தில் இருக்கவர் என்ன பண்ணுறாரு, தன் கையை நீட்டி நம்ம உணவை வாங்க முடியும் ஆனால் கையை வந்து மடக்கி நம்மளால் சாப்பிட முடியாது. ஆனால் நம்மளால் சாப்பிட முடியாது தவிர எதிர்க்க இருக்கவங்களுக்கு நம்ம கையை நீட்டி அவங்களுக்கு உணவு பரிமாற ஊட்டிவிட முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த உணவை வாங்கிட்டு தன்னோட எதிர்க்க இருக்கிறவருக்கு தன்னோட கையால் ஊட்டி விடுறாரு. இதே மாதிரி அங்கே இருக்க அனைவரும் பார்த்திங்கன்னா தன்னோட கைகளில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கையை நீட்டி உணவை பரிமாறி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது நரகம் அப்படின்றது வந்து உதவி நம்ம ஒரு விஷயம் நம்ம சுயநலமாக நமக்கு மட்டுமே நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது ஒரு நரகமான ஒரு விஷயம். ஏன்னா அங்கே நரகத்தில் என்ன பண்ணாங்க, நம்ம சாப்பிடணும் நம்ம வயிறு நிறையணும் அப்படின்ற ஒரு விஷயம் யோசிச்சதுனால தான் கடைசி வரைக்கும் அவங்களால சாப்பிடவே முடியல, அந்த உணவுகள் எல்லாமே வீணாக போச்சு. அதே மாதிரி தான் உதவி நம்ம பண்ணல அப்படின்னா அது ஒரு நரகமான ஒரு விஷயம். ஆனால் உதவி ஒவ்வொருத்தவங்க பண்ணிக்கிட்டும் போது அந்த சொர்க்கமே எப்படி இருக்குது, எல்லாரோட வயிறும் பார்த்திங்கன்னா நிறைவாக எல்லாருமே ரொம்ப அழகாக சாப்பிட்டு அவங்களோட மனதும் சரி வயிறும் சரி நிறைவாக ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ எப்போதுமே வந்து உதவி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ நம்மளால் பெரிய உதவி செய்யலைனாலும் சின்ன சின்ன உதவிகள் நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு மனநிறைவும் ஏற்படும், நம்ம வாழ்க்கையில் ஒரு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும், நிறைய நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த உதவி செய்கிறதுனால ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஸோ முக்கியமாக இந்த ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணுவோம், வீட்டில் கீழே போய் கொட்டுவோம் குப்பையில் கொட்டுவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அந்த உணவு யாருக்காவது நம்ம அந்த என்ன சொல்கிறது ஹோட்டலுக்கு போவோம், ஹோட்டலில் பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் இருக்கும் போது அந்த உணவை அந்த பேக் பண்ணி வெளியில் யாராவது இருப்பாங்க, யாரும் அந்த மாதிரியான ஒரு சாப்பாடு சாப்பிட்றது அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம உணவுகள்லாம் கொஞ்சம் கொடுத்து பரிமாறி நம்ம கொடுத்தோன்னா அவங்களோட மனசும் நிறைவாகும் நம்மளோட மனசும் நிறைவாகும். இதனால் என்ன சொல்வாங்க, சில பேர் சொல்லுவாங்க நிறைய உதவி செய்ய செய்ய நமக்கு புண்ணியங்கள் ஜாஸ்தியாகும், நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை மாறும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. முற்றிலும் அது ஒரு உண்மையான ஒரு விஷயம் சொல்லலாம். தொடர்ந்து பேசுவோம், அதுக்கு முன்னாடி இப்போ காலர் வந்தாச்சு பேசலாம். வணக்க பெண்மேடை. வணக்கம் பெண்மேடை, லைன்ல இருக்கீங்க? ஆ வணக்கம் மேம், நான் அபிராமி வேலச்சேர்ல இருந்து பேசுறேன். ஹாய் அபிராமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க மேம். ஓகே, எனக்கு சூப்பரான ஒரு டாபிக் நான் கொண்டு வந்திருக்கேன், உங்களோட பதில நிறைய எதிர்பார்க்கறேன். பெண்கள் திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு வர பெண்களா இருக்கட்டும் இல்ல படிக்கிறதுக்காக வரதாக இருக்கட்டும் கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வர பெண்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்கொள்றாங்கன்னு நினைக்கிறீங்க, அவங்க எப்படி அவங்களை தற்காத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? பஸ் வந்து தெரியாதவங்க கிராமத்து பெண்கள் அப்படின்னு சொன்னால எல்லாரும் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள வருவாங்க. ஓகே, ஸ்டார்டிங் லெவலே அதான், நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு என்னன்னாலும் சொல்லுங்க, ஓகே கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுங்க. மத்தவங்க அவங்க கிட்ட கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்றதுக்கான மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்கன்றீங்க? கண்டிப்பா, கிராமத்து பெண்கள் அப்படி ஒரு இப்ப நம்மளே போறோம் ஒரு இடத்த தெரியாது, இவங்க புதுசுன்னு தெரிஞ்சா எல்லாமே ஆட்டோக்காரங்கள இருந்து பேசிக்கா எல்லாமே வந்துட்டு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஒரு காய்கறி கடன் எடுத்துட்டா அங்க கூட பேசிக் ஏமாற்றங்கள் ஏற்படும்ன்றீங்க. அந்த டைம்ல அவங்க எப்படி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? வெளியில சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எதுவுமே நம்ம வந்து கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் தெரிஞ்ச மாதிரி. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வெளிக்காமிக்க கூடாது. சூப்பர் 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 சூப்பர். எனிவே ரொம்ப நன்றி, ரொம்ப அழகான கருத்துக்களை வெளிப்படுத்துறீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பெண் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தெரியாம இருக்கோம் அப்படின்றத நம்ம வெளியில காமிச்சிக்கூடாது. எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே வந்து
தெரிஞ்சிருக்கு, நமக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தெரியலனா கூட அதை தெரியப்படுத்துகிற மாதிரி நம்ம காமிச்சிக்கணும் ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம் அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கருத்து தான் சொல்லலாம். தொடர்ந்து பேசுவோம், என்னென்ன கருத்துக்கள்லாம் வித்தியாசமாக வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பெண்பட நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். Placement assistance and adukkundana training romba mukkiyam. Nalla atmosphere um infrastructure um irukkanum. Research activities irukkanum. Lab la high tech equipments irukkanum. Experienced professors irukkanum. B.Tech-um college-kum maanga maanga nalanja padika enga energy irukum. So college campus city ku ulla irukkanum. And my suggestion is ethanaiyo suggestions athanaikkum onrai anbu ullathin sariyana suggestion da. Dr. MGR Educational and Research Institute University, Madurai, Chennai. Naan naan dikati. Hey, howdy, 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 howdy. Naan daan, poli shilakavaye nadi nadunga chayyum. Guhai puli. Kongen! Ashishu, nungi entrikki kudodhi. Yeah. Ungla pudicu munis virana innu pidala. MGR, ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த புதிய பூமி சூப்பர் ஹிட் திரைப்படம் இன்று மதியம் 1:30 மணிக்கு கண்டு மகிழுங்கள். வெள்ளித்திரையில் நாம் பார்த்த ஸ்ரீதேவி தமிழ் சின்னத்திரையில் முதன்முறையாக வானவில்லில் மாலினி ஐயராய் உங்கள் இல்லங்களுக்கு வருகிறாள். இன்று இரவு 7 மணிக்கு ஈவினிங் ஆனாலே சந்தோஷம்தான். பேசுங்க, அதுவும் லைவ்ல பேசுங்க. இது வானவில்லின் ஹலோ குட் ஈவினிங். மனசுக்கு பட்டதை சட்டுன்னு பேச பட்டுன்னு போன் எடுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 044-300-00321, 044-300-00322, 044-300-00323. SMS அல்லது வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9176500095. ஹலோ குட் ஈவினிங் நேரலை நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள். ஹலோ குட் ஈவினிங், இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் Dr. MGR Educational and Research Institute University, Madhuravoyal. Dr. MGR Educational and Research Institute University, Madhuravoyal. நேயர்களே, உங்கள் வானவில் டிவி இப்பொழுது அனைத்து கேபிள் நெட்வொர்க்களிலும் மற்றும் ஏர்டெல் 777, டாடா ஸ்கை 1567, மொபைல் ஆப், ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப்களிலும் ஒளிபரப்பாகிறது. வாட்ஸ்அப் எண் 9176500095. எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவில்லுடன். ஹாய் வாஸ், வெல்கம் பேக் ஆஃப்டர் த ஷார்ட் பிரேக். இந்த நிகழ்ச்சி பெண்மேடை, முழுக்க முழுக்க பெண்களுக்கான மட்டுமையான ஒரு சிறப்பான நிகழ்ச்சின்னு சொல்லலாம். அதோடு சேர்ந்து இன்றைக்கி நம்ம டாபிக் பேசிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு வரதாக இருக்கட்டும் சரி, இல்லை படிக்க வரதாக இருக்கட்டும் சரி, கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வரும் பெண்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்கொள்கிறாங்க, தன்னோட வாழ்க்கையில் அவங்களை எப்படி தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னு தான் இருக்கோம். ஒரு காலர் சொல்லியிருந்தாங்க, ஆக்சுவலி எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நான் கிராமத்துலேருந்து வராங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும்
இங்கே வந்து வேலை செய்கிறாங்க இல்லை படிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் போது, ஏதாவது மற்றவங்க எதிர்க்கு அப்படின்னு பார்க்கும் போது எனக்கு இது தெரியல அப்படின்றது காமிச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கும் இது தெரியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறது நமக்கு ஒரு சேஃப்டியை கொடுக்கும், ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றத அவங்களோட கருத்தை வெளிப்படுத்துனாங்க. அதோடு சேர்ந்து ஒரு சின்ன ஸ்டோரியும் உங்களுக்காக வெயிட்டிங்னா சொல்லலாம். அண்ட் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஒரு துன்பம் சந்தோஷம் இரண்டுமே சேர்ந்த ஒரு வாழ்க்கை அப்படின்றது தான் ஒரு கதையாக இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விவசாயி இருக்காரு, தன்னோட விவசாய நிலத்தில் அவர் வந்து உழுந்து பயிரிடுறாரு. அதில் வர வருமானத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சம்பாதிக்கிறாரு, தன்னோட வாழ்க்கையை லீட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு குதிரை வளர்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த குதிரை பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து காணாமல் போயிடுது. காணாமல் போன பிறகு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கத்தினர் வந்து அவர்கிட்ட துக்கம் விசாரிக்கிறாங்க, என்ன இவ்வளோ துரதிருஷ்டவசமாக ஒரு குதிரை வச்சுட்டு இருந்தீங்க, இவ்வளோ ஒரு துரதிருஷ்டவசமாக போயிடுச்சு இந்த குதிரை அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த போன அந்த குதிரை, அவர் தொலைஞ்சி போன அந்த குதிரை வந்து தன்னோட சேர்ந்து ஒரு மூணு குதிரையை கொண்டு வருது. அப்போ ஒரு நாலு குதிரையாக வீட்டில் வந்து இருக்கும்போது மறுநாள் எல்லாருமே பார்க்குறாங்க, அதிசயத்தோடு பார்க்குறாங்க அக்கம் பக்கத்தினர். என்ன இது, அந்த அவர் அந்த விவசாயிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல உன் குதிரை ஒன்று போனாலும் இப்போ நாலு குதிரையாயிடுச்சு, உனக்கு பயங்கரமான ஒரு அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு புகழ்ந்த ஒரு தலைமோதும் அந்த புகழ்ச்சியை அவர் தலையில் ஏற்றுக்காமல் அதுக்கும் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதே வார்த்தையை தான் சொல்கிறார். அப்புறம் பார்க்கும்போது ஒரு நாள் வந்து அந்த குதிரையில் வந்து தன்னோட மகன் அந்த விவசாயியோட மகன் வந்து போகிறார். குதிரையில் ஏறி போகும்போது அந்த குதிரை எப்படி ஓட்டுறது அப்படின்னு தெரியாததுனால அந்த குதிரையிலேருந்து கீழே விழுந்து அடிபடுது அவர் கால். கால் வந்து பார்த்திங்கன்னா பலமான ஒரு அடி அப்படின்றதுனால பயங்கரமான வந்து ஒரு என்ன சொல்கிறது, நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படுது தன்னோட மகனுக்கு, அந்த விவசாயியோட மகனுக்கு. அதனால் 6 மாதம் அவர் வந்து எங்கேயுமே எழுந்து போக முடியாது, ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படுது. ஸோ அக்கம் பக்கத்தினர் திருப்பியும் வராங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த விவசாயிக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன இப்படி ஆகிப்போச்சு, ஒன்று நல்லது நடந்தால் ஒன்று கஷ்டமாக நடக்குதே, உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இந்த மாதிரி உன் பையன் வந்து காலை உடைச்சிட்டு 6 மாதம் அப்படியே இருக்க மாதிரி இருக்கே, எழுந்தே நடக்க மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லும் போது, அப்பயும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து ஒரு கஷ்டமாக எடுத்துக்காமல், அதை ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அதை ஒரு வேதனையாக எடுத்துக்காமல் அப்பயும் அது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, இருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அப்புறம் வந்து அந்த ஒரு வாரத்தில் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாட்டில் வந்து ஒரு போர் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு அந்த நாட்டில் ஏற்படுது வருது. அப்போ வந்து போர் புரியறதுக்கு கம்மியாக இளைஞர்கள் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர் வேணும் அப்படின்றதுனால அந்த நாட்டில் இருக்க அனைத்து இளைஞர்களையும் அந்த போருக்கு அழைக்கிறாங்க. அதனால் சிப்பாய்கள் அந்த இராணுவத்தினர் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொரு இளைஞர்களையும் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு போருக்கு அழைத்து இழுத்துட்டு செல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயி வீட்டில் இந்த பையன் கால் உடைஞ்சிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இவரால் வந்து பங்கேற்க முடியல, அந்த போட்டியில் இவரால் வந்து வர முடியல. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பையனை மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க அந்த இராணுவத்தினர். அப்புறம் அக்கம் பக்கத்தினர் வந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல எங்களோட பசங்க தான் போனாங்க, பையன் கால் நல்லா உடஞ்சதுனால அதுவும் ஒரு நல்ல விஷயமா போயிடுச்சு, போரில் கலந்துக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அப்பையும் அந்த சந்தோஷத்தையும் அவர் எதுவுமே ஏற்றுக்காமல் அப்பையும் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, இருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுது, ஏன் இந்த மாதிரியான ஒரு மனநிலை அவருக்கு ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது, சந்தோஷமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் ரெண்டுமே சமநிலையாக ஒரே மனநிலையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் இன்பம் துன்பம் அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது, நம்மளாக ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது தான் ஒரு துன்பமும் சரி ஒரு இன்பமும் சரி நமக்கு தரு. ஸோ எல்லாமே வந்து இன்பம் துன்பம் நிறைந்தது தான் வாழ்க்கை. ஸோ எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் நம்ம வாழ்க்கையில். அப்படி ஏற்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கையாக அமையும் அப்படின்றது தான் இந்த கதை நமக்கு உணர்த்திருக்கு. ஸோ தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பெண்மடை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இன்னைக்கு
தமிழ்நாடு முழுக்க என்ன வைரல் நியூஸ் தெரிஞ்சுக்கலாமா? வசந்தன் கோல தள்ளுபடி ஆஃபருங்க, சூப்பரோ சூப்பர். ஒவ்வொரு சேலுக்கும் வசந்தன் கோல இருந்து எங்க ஆசுக்கு கன்ஃபார்ம்டா ஒரு பொருள் வாங்கிடுவேன். எங்க வீட்டுக்கு ஒரு பெரிய டிவி வாங்க போறோம். உலக தரம் வாய்ந்த அனைத்து பிராண்டுகளும் மிக குறைந்த விலையில் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ. வெள்ளித்திரையில் நாம் பார்த்த ஸ்ரீதேவி தமிழ் சின்னத்திரையில் முதன்முறையாக வானவில்லில் மாலினி ஐயராய் உங்கள் இல்லங்களுக்கு வருகிறாள். மாலினி ஐயர் இன்று இரவு 7 மணிக்கு. நிதானமாய் 30 நொடிகள், பதிலளிக்க 2 கேள்விகள், பதற்றம் தரும் 10 நிமிடங்கள், 2 விடைகளுக்காக காத்திருக்கும் தங்கம், 1 மணி நேர நேரலையில் உலகளாவிய சுவாரஸ்யமான பொது அறிவு கேள்விகள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உங்கள் குடும்பத்தோடு மகிழ்ந்து விளையாடும் ஒரே வினா விடை போட்டி தினம் தினம் தங்கம். தினம் தினம் தங்கம் இன்று முதல் இரவு 8 மணிக்கு, காண தவறாதீர்கள். உங்களின் ஆழமான நேசத்தை அவர்களின் இதயத்தோடு இணைக்கும் பாலமாய் ஒரு நிகழ்ச்சி. இது அன்புடன் வானவில். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0443000321 0443000322 0443000323. தினமும் காலை 8 மணிக்கு நேரலையில் காண தவறாதீர்கள். அன்புடன் வானவில் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி மதுரவாயல். டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி மதுரவாயல். நேயர்களே, உங்கள் வானவில் டிவி இப்பொழுது அனைத்து கேபிள் நெட்வொர்க்களிலும் மற்றும் ஏர்டெல் 777, டாடா ஸ்கை 1567, மொபைல் ஆப், ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப்களிலும் ஒளிபரப்பாகிறது. வாட்ஸ்அப் எண் 9176500095. எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவில்லுடன். ஹாய் வாஸ், வெல்கம் பேக் ஆஃப்டர் த ஷார்ட் பிரேக். இந்த நிகழ்ச்சி பெண் மேடை, முழுக்க முழுக்க பெண்களுக்கான மட்டுமையான ஒரு சிறப்பான நிகழ்ச்சின்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோட நெக்ஸ்ட் காலர் வந்தாச்சுன்னு நினைக்கிற பேசலாம். வணக்கம் பெண் மேடை. ஹலோ கல்பனா. ஹாய் மேனகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னாச்சு, டைம் மாத்திட்டீங்க? டைம் மாத்திட்டோம்ப்பா. 1 to 1:30 நம்ம ஷோ. ஓகேவா? ஃபோன் நம்பரே போக மாட்டேங்குது. ஆச்சோ, ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணி பேசினதுக்கு. இன்னைக்கு ஷோட டாபிக் பாத்தீங்களா மேனகா? ஆ பார்த்தேன். ஏன் போக நாங்களாம் எப்படி கால் பண்றது? கண்டிப்பா இல்லப்பா, கண்டிப்பா லைன் போகும். சோ நம்ம டாபிக் போய்டலாம், அது நம்ம தனியா வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு ஷோட டாபிக் என்ன அப்படினு பாக்கும்போது, பெண்கள் திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு வரதா இருக்கட்டும் சரி, இல்ல படிக்கிறதா இருக்கட்டும் சரி, ஒரு கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வராங்க அப்படினு பாக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்கொள்றாங்க, அவங்களை எப்படி தற்காத்து கொள்ளலாம், அவங்களை எப்படி சேஃப்டி பண்ணிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? நானே கிராமத்துல இருந்து வந்தவங்க தான். சரி, ஓகே, உங்களோட ஓன் அனுபவம் சொல்லுங்க. எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எதிர்கொள்றீங்க? இல்ல, ஆக்சுவலி ஒரு காலர் சொல்லியிருந்தாங்க, என்னதான் நம்ம வந்து கிராமத்துல இருந்து வரோம் அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. புதுசா நகரத்துக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கும். சோ அந்த டைம்ல வந்து எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காமிக்கிறது ரொம்ப நல்லது, நமக்கு ஒரு சேஃப்டி ஏற்படுத்தும் அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. ஆமா ஆமா, ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க. ரைட், அதே அதே அதே. ஓகே ஓகே, இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பாங்க. சூப்பர் சூப்பர். நாங்க ஓபனா பேசிடுவோம், எது ஹெல்ப் பண்ணா. ஓகே, யதார்த்தமா நிறைய விஷயங்கள் மனதுல இருக்குறது அப்படியே நம்ம கொட்டிடுவோம். ஆமா, ஓகே, அதுதான் கிராமத்தோட பொண்களோட நேச்சர், வீக்னஸ். அந்த மாதிரி விஷயங்கள் காமிக்க கூடாதுன்றீங்க? கண்டிப்பா காமிச்ச எல்லாரும் அதை வந்து இதுவா நினைச்சுக்க மாட்டாங்க, அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. சூப்பர் சூப்பர். மிக்ஸியா தான். ஓகேப்பா, ஓகே. எனவே ரொம்ப அழகான ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்திருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அண்ட் என்ன சொன்னாங்க மேனகா அப்படின்னு பாக்கும்போது,
அந்த கிராமத்துலேருந்து வர பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னசென்ட்டாக இருப்பாங்க. இது முற்றிலும் உண்மைன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் சரி, சில விஷயங்கள் கிராமத்தில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா கூட அது நகரத்துக்கு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழ்நிலை வேறு மாதிரி, மனநிலை ஏற்படுத்துறதுனால தெரிஞ்ச விஷயங்கள் கூட தெரியாத மாதிரி காமிச்சுப்பாங்க. சில இன்னசென்ட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம். சில விஷயங்கள் அந்த பயம் ஏற்படுத்தும், ஒரு நகரத்துக்கு புதுசாக வரும் அப்படின்னு பார்க்கும்போது. ஆனால் எல்லா பெண்களையும் அப்படி நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லா விஷயங்களும் துணிவாக, நிறைய வீரமாக, நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு எல்லா சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் தைரியமாக. ஆனால் சில சில பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில இடத்துல அவங்களுக்கு புதுசாக அந்த அட்மாஸ்பியர் ஏற்படும் போது சில விஷயங்கள் வந்து எதிர்கொள்றதுக்கு வந்து ரொம்பவே தயங்குவாங்க. இது எப்படி நமக்கு ஒரு இந்த சூழ்நிலை, புதுமையான ஒரு சூழ்நிலை எப்படி நமக்கு பண்ணுறது, நம்ம ஏற்றுக்கிறது அப்படின்ற ஒரு தயக்கம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தயக்கம் இல்லாமல் அந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் காமிச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றதான் மேனகாவோட கருத்தாக அவங்க வெளிப்படுத்தினாங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ கால் லைனில் வந்தாச்சு, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம் கல்பனா. வணக்கம் ஸ்ரீமா, எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. லைன்ல வந்து பிடித்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஷோட டாபிக் பாத்தீங்களா? ஸ்ரீமா லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, லைன்ல இருக்கீங்கம்மா, பேசலாம். ஹலோ, ஓகே. அண்ட் காலில் ஏதோ சம் ப்ராப்ளம் நினைக்கிறேன், அதனால தான் பேச முடியல. பட் ஆனால் ஏக்கத்தோடு பேசினாங்க, எனக்கே கஷ்டமாக இருந்தது. லைனில் பிடிச்சி அண்ட் லைன் வந்து கட் ஆனதில் ரொம்ப ரொம்ப வருத்தம். அண்ட் நாளைக்கு கண்டிப்பாக உங்களோட காலை நான் எதிர்பார்ப்பேன், கண்டிப்பாக நம்ம பேசலாம். இன்றைக்கி நம்ம ஷோவில் பேசிகிட்ருக்க ஒரு தலைப்பு அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள், திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும் சரி, படிக்க வரதாக இருக்கட்டும் சரி, ஒரு கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வரும் பெண்கள் என்ன மாதிரியான சூழ்களைலாம், சூழ்நிலையெல்லாம் அவங்க வந்து எதிர்கொள்கிறாங்க, அதை எப்படி அவங்க வந்து சேஃப்டி பண்ணிக்கலாம், தன்னை தற்காத்து கொள்ளலாம், அதுதான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்க ஒரு தலைப்பாக இருக்குது. அதோடு சேர்ந்து நீங்கள் பங்கெடுத்துக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில், உங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க பங்கெடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு மூணு நம்பர் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போறேன். 3000321, 3000322, 3000323. இந்த மூணு நம்பருக்கு, எனி நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். அது அதோட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கதையும் உங்களுக்காக இப்போ நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கதையும் சொல்லலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம், என்ன சொல்கிறது, ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே நம்ம சில வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துவோம் பெண்கள் அப்படின்னு இல்லாமல். சில பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம காலர்லேயே வந்து ஒரு 60 வயசு ஒரு பெண்மணி ஒரு நாள் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்லும் போது ஒரு டாபிக் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு விஷயம் சொன்னாங்க. எதுவுமே யாருமே பெண்கள் வந்து டிபெண்ட்டாக இருக்கிறது கிடையாதுங்க, அது இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து. ஓகே ஃபைன். அண்ட் இன்றைக்கி நம்ம ஷோவில் பேசிகிட்ருக்க ஒரு தலைப்புன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நான் சொல்லியிருந்த ஒரு விஷயந்தான் காலர் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு காலர் வந்து 60 வயசு ஒரு பெண்மணி கால் பண்ணியிருந்தாங்க. தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்ககிட்ட நம்ம லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு டிபெண்ட் பண்ணி யாரையும் இருந்து சார்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லைங்க. குடும்பத்தில் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் திருமணத்துக்கு பிறகும் சரி, திருமணத்துக்கு முன்பும் சரி, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய சாதனைகள் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு கனவுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் திருமணத்துக்கு பிறகு சில பேரால் அது செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்றதை தெரிஞ்சுட்டு அதை நிறைவேற்றிட்டு எல்லாரையும் மனதளவில் நிறைவேற்றிட்டு நம்மளோட விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளோட சாதனையும் நம்மளும் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக பெண்களால் நிச்சயமாக முடியும். அது வந்து ஒவ்வொரு பெண்மணியும் கண்டிப்பாக யோசித்தா கண்டிப்பாக அவங்களோட சாதனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றது அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த 60 வயசு அவங்க ஒரு விஷயம் சொன்ன ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, நான் இன்னைக்கு வரைக்கும் படிக்கணும்னு, எனக்கு சின்ன வயசுலேருந்தே படிக்கணுன்ற ஒரு ஆசை, ஆனால் இது வரைக்கும் நான் 60 வயசு ஆகியும் அந்த படிப்பை நான் இன்னும் விடலை, இன்னும் நிறைய விஷயங்கள் நான் படிச்சுட்டே தான் இருக்கேன், இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக அவங்க படிச்சிட்ருக்காங்க சொல்லலாம். இந்த மாதிரியான பெண்கள் வந்து நம்ம சமுதாயத்துக்கு ஒரு ரோல் மாடலாக இன்னைக்கு காலகட்டத்தில் இருந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி கால் பண்ணி பேசணும் உங்களுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பெண் மேடை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியது டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், யூனிவர்சிட்டி, மதுரை.
Dr. MGR, Educational and Research Institute, University, Madhuravoyal.